நல்ல தரதரான கிறிஸ்பியா தேன்வழை எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி கிறிஸ்பினஸோட வகத்துக்கு உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க, பச்சரிசி 3 கப்பு. இப்போது இது ரெண்டத்தையும் நம்ம வந்துட்டு எண்ணெய்லாம் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகும். அதை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், கரக்கரான்னு இருக்க வேண்டாம். இப்போது இதில் 1 கப்பு நான் இப்போ எடுத்துருக்கேன் அந்த மாவை போட்டு, அதில் 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, 1/4 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதில் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்க போகும், உப்பு போடாத வெண்ணெய், அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கணும். முதல்ல வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதில் தண்ணியை இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது கொஞ்சம் ஒட்டக மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். சப்போஸ் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்கான மாவாக வந்துடுதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக இப்படி ஒட்டணும் கையில். அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பாகவும் வரும், புழியறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாவாக பண்ணிட்டாச்சு. கொஞ்சம் நம்ம தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கவுண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 3 கவுண்டு இருக்கு என்னோட அச்சில், அதை இதில் வச்சுட்டு நல்லா சுற்றிக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம பண்ணின மாவை போட்டுக்குவோம். அதை இப்போ நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்டுடிச்சான்னு பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக வைங்க ஃப்ளேமை. அதில் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நொகை நொகையாக வகும் அதை சுற்றி, அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு எண்ணெய் சுட்டுடிச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த ஃப்ளேமை மீடியமில் ஆக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை புழியணும். அந்த நம்ம அச்சு மாவுக்கு இல்லையா, அதை அப்படியே மெதுவாக சுற்றி சுற்றி புழிங்க, அப்போ கவுண்டாக வகும் நம்மளுக்கு. அப்புறம் அவங்க இடத்துல நீங்களே அதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ஒரு சைடு நம்மளுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்ச உடனே இன்னொரு சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க, அதுவும் இதே மாதிரி லைட்டாக கலகமாகணும். ஸோ நம்மளுக்கு இந்த தேங்குழல் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்கும், ரொம்ப ப்ரௌனாக இருக்காது. எண்ணெய் வந்து அந்த நொகை நொகையாக வகுது நின்றதுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உடனே சாப்பிடுங்க, இல்லாட்டி நல்லா ஏர்டைட் டப்பாவில் மூடி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களை காமிக்கிறதுக்காக 1 கப்பு போட்டு காமிச்சேன். நீங்கள் பண்ணும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த ஃபுல் மாவும் போட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் 20-25 முறுக்கு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மாவு மிஷினில் போய் மாவெல்லாம் அரைச்சிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நினச்சா உடனே பண்ணக்கூடிய 1 முறுக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1/2 கப்பு இல்லைனா உளுத்த மாவு 1 கப்பு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் இல்லைனா தேவையான அளவு, மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்துக்க போகும். இதில் உருக்கின நெய்யை 3 டேபிள்ஸ்பூன், எல்லாம் சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம். இதில் மெது மெதுவாக சுட வச்ச தண்ணி, சூடான தண்ணியை மெதுவாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து நம்ம இதை மாவாக ஆக்குவோம். கட்டி வகாமல் நல்லா மாவாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம கொஞ்சம் வந்து டைட்டாக தான் பிசைய போகும். இந்த மாதிரி பாலாக பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த மாவை ஒரு வாட்டி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பண்ண போக அச்சில் நான் வந்து இந்த எண்ணெயெல்லாம் தடவியிருக்கேன், நாழியிலையும் அச்சிலையும் ரெண்டத்துலேயுமே எண்ணெயை தடவிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டாக் போட்ட தட்டு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட அந்த மாவை வந்து இந்த நாழிக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து இங்கே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் எண்ணெய் தடவின தட்டில் இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து ரவுண்டாக முகுக்க வந்து சுற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரே டயத்தில் நிறைய முகுக்க பொழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வரிசையாக இப்போது இந்த பேப்பரில் எல்லாம் ஒன்று ஒன்றா சுற்றி வச்சுக்கிட்டேன். நம்ம இதை பொறுமையாக சுற்றினோன்னா நம்மளுக்கு அழகான அந்த ரவுண்டான ஷேப் வரும். அவ்வளோதான், இப்போ நான் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடியா. இப்போ எண்ணெயில் நம்ம எப்பவும் பார்க்காத மாதிரி சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அந்த ஷேப் மாகவே மாகாது. இப்போது நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ரெண்டு சைடையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடுங்க, ஏன்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா முகமுகன்னு வந்துடுச்சு, கரெக்டான கலர்லேயும் வந்துடுச்சு, அழகாக ரவுண்டான ஷேப்பில் வந்துடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை எப்படி பிடிச்சதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.